ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை 3/4 ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த வாழைப்பூவில் வெளியில் அந்த முத்துன இது பிஞ்சு, இதை நான் பொரியல் பண்ணிக்கலான்னு இதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் வடை செய்யலான்னு. இதை வச்சு தான் நான் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கடலைப்பருப்பை அரைச்சதுக்கப்புறம் இதை கடைசியில் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா வடை கிறிஸ்பியாக வரும், அதுக்காகத்தான். நான் கொஞ்சமாக தான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், வாழைப்பூ தான் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ வாழைப்பூவை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம தேவைன்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் அது கட் பண்ணாலும் இந்த வடையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன பசங்க இருக்கிறதுனால நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். இதில் இந்த மாதிரி நல்ல திக்காக இருக்கிற குச்சி குச்சியாக திக்காக இருக்கிறதுலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது தேவையில்லை, எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிடலாம். இது கூட நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ண போகிறேன். சோம்பு பவுடர் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம சோம்பு பிளைனாக இருந்ததுன்னா இது கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டதுக்கப்புறம் 6-7 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால 7-8 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தீங்கன்னா 4-5 ஆட் பண்ணால் போதுமானது. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் கரகரப்பாக தான் அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து நான் அரைச்சி வச்சுருந்த வாழைப்பூவோடு போட்டிருக்கேன். இது கூட 1 மீடியம் சைஸ் ஆனியன் பொடிசாக சாப் பண்ணது, அதுக்கப்புறம் 1 சின்ன பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை சாப் பண்ணி, அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் போட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு தட்டை வசதியாக இருக்கும். சப்போஸ் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ தட்டிக்கலாம். நம்ம ஒரு கையில் தட்ட முடியல, நான் வந்து தட்டிக்கலாம். நம்ம தட்டி பொரிச்சுட்டு பார்க்கலாம். ப்ரௌன் கலிஷம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த பாருங்கள், நான் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாஷா இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.